வணக்கம். போன பதிவில் பார்த்தீங்கன்னா மற்ற டேரிஃபிலிருந்து, அதாவது டொமஸ்டிக், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல், எந்த டேரிஃபிலிருந்து வேணுனாலும் தற்காலிக மின் இணைப்பாக வந்து மாற்றுறது எப்படி அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோ பக்கத்தும் போய் பாருங்கள். அதுக்கப்புறமா இது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது போக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், இன்னும் வந்து டெம்பரரி சப்ளை, அதான் மற்ற டேரிஃப்லேருந்து தற்காலிக மின் இணைப்பு மாற்றுறதோ இல்லைன்னா வந்து தற்காலிக மின் இணைப்புலேருந்து மற்ற மின் இணைப்பு டொமஸ்டிக் இந்த மாதிரி மாற்றுறதோ இன்னும் ஆன்லைனில் கொண்டு வரலன்னு நான் தெளிவாக நான் சொன்னேன். அப்படி இருந்தால் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறாரு, ஆன்லைனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, ஆன்லைனில் இன்னும் கொண்டு வரலை. அப்படி கொண்டு வந்தால் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோவை போடுவேன். அதனால் ஆன்லைனில் போயிட்டு இன்னும் தேடிட்டுருக்காங்க, சர்ச் பண்ணிகிட்ருக்காதீங்க. ஆன்லைனில் இன்னும் கொண்டு வரலை, சரிங்களா? அடுத்து இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதிவுக்கும், போன பதிவுக்கும் இந்த பதிவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு சின்னதாக ஏதாவது சொல்லாமல் விட்டுட்டு இருப்பேன். அந்த இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லுவேன். அதனால் வந்து ஒவ்வொரு வீடியோவும் வந்து தொடர்ந்து பாருங்கள், இந்த ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அதில் ஏதாவது நான் போன வீடியோவில் எதனால் சொல்ல வேண்டியிருந்தால் அதை இந்த வீடியோவில் சொல்லுவேன், நீங்கள் அதை வந்து பயன்படுத்திங்க. அதில் ஒவ்வொரு வீடியோவும் பயனுள்ள வீடியோ தான் போடுறேன், அதனால் வந்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமாக சொல்ல வேண்டியது, இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கட்டணம், அதுக்கு என்ன எவ்வளோ கட்டணம் அப்படிங்கிறத நான் தெரியல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது எவ்வளோ கட்டணம் அப்படிங்கிறத இதில் சொல்கிறேன். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா தற்காலிக மின் இணைப்பில், தற்காலிக மின் இணைப்பை நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க, அதாவது எக்ஸிஸ்டிங் சர்வீஸ், அதாவது ஏற்கனவே இருக்கிற மின் இணைப்பிலிருந்து தற்காலிக மின் இணைப்பாக நீங்கள் வந்து மாற்றிருப்பீங்க. அந்த தற்காலிக மின் இணைப்பை திரும்ப வந்து உங்களுக்கு டொமஸ்டிக் சர்வீஸாகவோ இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ்லேருந்தோ இல்லை கமர்ஷியல் சர்வீஸ்லேருந்தோ மாற்றிருப்பீங்க. அந்த அதே சர்வீஸாக திரும்ப எப்படி மாற்றுறது, இதுதான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. நான் தற்காலிக மின் இணைப்பு வச்சுருக்கேன், அது எப்படி நான் திரும்ப வந்து வீட்டு மின் இணைப்போவோ இல்லை மற்ற மின் இணைப்போ மாற்றுறது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. அதுக்குண்டான பதிவு தான் இது. புதிய மின் இணைப்பை வாங்கியிருந்தாலும் சரி, புதிய மின் இணைப்பு தற்காலிக மின் இணைப்பு வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே இருந்த மின் இணைப்பு ஏதாவது டேரிஃபில் இருந்து தற்காலிக மின் இணைப்பை மாற்றிருப்பீங்க, அதுக்கும் சரி ஒரே மெத்தடு தான், இதுக்கும் அதுக்கும் ஒரே மெத்தடு தான். அதனால் அதுக்கு வேறு மெத்தடு இதுக்கு வேறு மெத்தடும் கிடையாது. அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, எவ்வளோ பணம் கட்டணும், எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் போட போகிறேன். அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன ஆவணங்கள் உங்களுக்கு வந்து கொடுக்கணும், எப்படி மாற்றணும், எவ்வளோ பணம் கட்டணும் அப்படிங்கிறத இதில் ஃபுல்லாக சொல்கிறேன். நுகர்வோர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கடிதம் கொடுக்கணும். இதுவும் வந்து இன்னும் வந்து ஆன்லைனில் கொண்டு வரலை, இதுவும் வந்து இன்னும் வந்து மேனுவலாக தான் நம்ம பண்ணணும், ஆஃப்லைனில் தான் பண்ணணும். மின்வாரிய அலுவலகத்தில் மட்டும்தான் கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ அது ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா ஆன்லைனில் வந்து இது கொண்டு வரலை, அதாவது சிக்ஸிலிருந்து எந்த டேரிஃபார்ம், வீட்டு மின் இணைப்பாக இருந்தாலும் கடை மின் இணைப்பாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் மாற்றியிருந்தாலும், இது எப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் சர்வீஸில் இருக்கிறவங்க நீங்கள் முத முதல்ல பதிவு பண்ணும்போது திரும்ப எனக்கு என்ன மின் இணைப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அந்த மின் இணைப்பாக தான் மாற்ற முடியும். உதாரணத்துக்கு இப்போது வீட்டு சர்வீஸில் இருந்து நீங்கள் தற்காலிக மின் இணைப்பு மாற்றிருப்பீங்க, வீட்டு மின் இணைப்புலேருந்து தற்காலிக மின் இணைப்பாக வந்து மாற்றிருப்பீங்க. அந்த தற்காலிக மின் இணைப்பு பில்டிங் முடித்த உடனே மீண்டும் வந்து நீங்கள் என்ன கேட்டிருப்பீங்கன்னா வீட்டு சர்வீஸாக வேணும் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணுன்னா தற்காலிக மின் இணைப்புலேருந்து திரும்ப வந்து வீட்டு சர்வீஸாக தான் போக முடியும், வேறு எந்த சர்வீஸாகவும் மாற்ற முடியாது. நல்லா புரிஞ்சிங்க. எந்த டேரிஃப்லேருந்து போகிறீங்களோ அதே டேரிஃபு தான் திரும்ப நீங்கள் மாற்ற முடியுமே தவிர வேறு எந்த டேரிஃபாகவும் இதில் மாற்ற முடியாது. கமர்ஷியலிருந்து தற்காலிக மின் இணைப்பு போகிறீங்க அப்படின்னா திரும்ப வந்து கமர்ஷியலுக்கு தான் வர முடியும். அது டொமஸ்டிக்கை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது மாற்ற முடியாது, அதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து கிடையாது, அது கொடுக்கவும் இல்லை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது புரியாதவங்க புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அதுக்கு ஒரு வீடியோ வேணாலும் தனியாக வேணால் போடுறேன். எந்த டேரிஃப்லேருந்து போகிறீங்களோ அதே டேரிஃபு தான் திரும்ப வர முடியும், அவ்வளோதான், சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து உரிமையாளரோட கடிதம், யார் பேரில் மின் இணைப்பு இருக்கோ அவங்க வந்து கடிதம் கொடுக்கணும், அதாவது மனு வந்து கொடுக்கணும். வீட்டு சர்வீஸ், டொமஸ்டிக் சர்வீஸிலிருந்து தற்காலிக மின் இணைப்பு போயிட்டீங்க, திரும்ப வந்து தற்காலிக மின் இணைப்புலேருந்து வீட்டு மின் இணைப்பாக தான் வர முடியுமே தவிர கமர்ஷியல் அப்படியே மாற்றுங்க அப்படின்னா மாற்ற முடியாது, அது பாசிபிள் கிடையாது. அதனால் வந்து பதிவு பண்ணும்போது
என்னவா நீங்கள் பதிவு பண்ணுறீங்களோ அதுதான் திரும்பவும் நீங்கள் மாற்றிக்க முடியும். விடுனர் பெறுநர் உதவி மின்பொறியாளர் தமிழ்நாடு மின்சார வாரியம் உங்கள் ஊர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் மின் இணைப்பு இதில் வந்து என்னென்னா டேரிஃப் சிக்ஸிலிருந்து ஒன்னியவா மாற்ற சொல்லி கேட்குறோம். டேரிஃப் சிக்ஸிலிருந்து ஒன்னியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு வந்து கொடுக்கணும். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா, இந்த மனு தான் வந்து நீங்கள் கொடுக்கணும். இதையே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் எண் அட்டை நகல் வந்து கண்டிப்பாக இது கொடுக்கணும். மனு, ஆதார் எண் அட்டை நகல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இபி கார்டு இல்லைன்னா கடைசியாக கட்டின வரி ரசீது கொடுக்கணும். ஆதார் கார்டு இதுக்கு ஏன் கொடுக்கணுன்னா இப்போ வந்து வீடு சர்வீஸாக மாறுது அப்படின்னா அதுக்கு சப்சிடிக்கு ஆதார் கார்டை வந்து இணைக்க சொல்லுவாங்க. அதனால் இதுக்கு வந்து கண்டிப்பாக ஆதார் எண்ணையும் கூட வச்சு அனுப்புங்க. உங்கள் மனுவில் வந்து செல் நம்பர் வந்து கண்டிப்பாக இணைச்சிருக்கணும். அப்புறம் முக்கியமான தகவல் என்னென்னா நீங்கள் வந்து தற்காலிக மின் இணைப்பு பெற்றிருக்கீங்கன்னா அதில் வந்து வீட்டு வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். ஒயரிங்கு, பூசு வேலை, இந்த டைல்ஸ் ஒட்டுறது, எந்த வேலையாக இருந்தாலும் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தற்காலிக இடத்துலேருந்து மீட்ரு போர்டை வந்து ஷிஃப்டிங் பண்ணியிருக்கணும். எழுதி கொடுத்து மீட்ரு போர்டு ஷிஃப்டிங் வந்து எழுதி கொடுத்து அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டேரிஃப் சேஞ்சுக்கு அப்ளை பண்ணணும். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வந்து எந்த வித பெண்டிங்கும் இருக்கக்கூடாது. எல்லா ஒயரிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். அப்புறம் வந்து பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் பெண்டிங் இருக்கக்கூடாது. அவங்க வந்து நீங்கள் மனு கொடுத்ததுக்கப்புறம் வந்து செக் பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணும்போது உங்களுக்கு பில்டிங் ஒர்க் எதுவும் வந்து பெண்டிங் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா உங்களுடைய டேரிஃப் இது வந்து மாற்றி கொடுக்க மாட்டாங்க, டேரிஃப் சேஞ்ச் வந்து பண்ணி கொடுக்க மாட்டாங்க. மறுபடியும் நீங்கள் வந்து பில்டிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டேரிஃப் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. முதல்ல வந்து மீட்டர் போர்டு ஷிஃப்டிங் பண்ணுங்கள். அதாவது இப்போ என்னென்ன வேணும்னா மனு வந்து கொடுக்கணும், உரிமையாளர் வந்து டேரிஃப் சேஞ்சாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக கொடுக்கணும், மூணாவது வந்து இபி அட்டை அல்லது கடைசியாக கட்டின மின் கட்டண ரசீது ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். கமர்ஷியல் பில்டிங்காக இருந்தால் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தேவைப்படும். கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு எந்தெந்த பில்டிங்க்கு எவ்வளோ ஹைட் இருந்தால் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏறிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துங்க. அவ்வளோதான், என்ன டேரிஃபாக நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த டேரிஃபுக்கு தான் திரும்ப வரும். அதனால் வந்து நான் சொன்ன இந்த மூன்று இதுவும் இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இதுக்கு எவ்வளவு வந்து கட்டணமாக கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டெஸ்டிங் ஃபீஸ் தான் கட்டணும். 155 ரூபா டெஸ்டிங் ஃபீஸு, ரவுண்ட் ஆஃபில் வந்து 0.21 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13.95 ரூபா SGST-யும் CGST வந்து 13.95 ரூபா, ஆக மொத்தம் 183 ரூபா தான் இந்த டெஸ்டிங் ஃபீஸே உங்களுக்கு டேரிஃப் சேஞ்சுக்கு கட்டணும். தற்காலிக மின் இணைப்பில் இருந்து எந்த டேரிஃபுக்கு மாற்றினாலும் சரி, இல்லைன்னா வந்து எந்த டேரிஃபில் இருந்து டொமஸ்டிக்லேருந்தோ கமர்ஷியல் இருந்தோ எந்த டேரிஃபில் இருந்து தற்காலிக மின் இணைப்பு மாற்றுறதுனாலும் சரி, இந்த 183 ரூபா தான் நீங்கள் கட்ட வேண்டியது வரும். டெஸ்டிங் ஃபீஸ் மட்டும்தான், வேறு எந்த விதமான கட்டணமும் கூடுதலாக கட்ட வேண்டியதில்லை. அதனால் வந்து டெஸ்டிங் ஃபீஸ் மட்டும் நீங்கள் கட்டினா போதும். டெஸ்டிங் ஃபீஸ் அதுக்கு வந்து GST இது மட்டும் கட்டினா போதும், வேறு எந்த கட்டணமும் கூடுதலாக வந்து கட்ட வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பில்லாக கூட சேர்ந்து வரும். சில பேர் வந்து அப்பயே கட்ட சொல்லுவாங்க, ஆன்லைனில் கட்டலாம், ஆனால் வந்து கூகுள் பே அந்த மாதிரி இதோடு தான் போய் கட்டணும். இந்த அப்ளிகேஷனில் ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மின்வாரிய அலுவலகம் எதுவோ அந்த அலுவலகத்தில் வந்து கொடுத்துருங்க. அந்த அலுவலகம் கொடுத்தோன்னா அவங்க வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு ஃபார்மட் ரெடி பண்ணி இது வந்து ஹையர் டேரிஃபிலேருந்து லோயர் டேரிஃப் மாற்றுறதுனால அவங்க வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி உதவி செயற்பொறியாளர் அவங்களுக்கு மேல் அதிகாரியாக இருக்கிற உதவி செயற்பொறியாளருக்கு வந்து அனுப்புவாங்க. அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களது எல்லாம் சரியாக இருக்குது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டிங்க, ஒயரிங்லாம் முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே கரெக்டாக இருந்தனா உங்களுக்கு 7 நாளுக்குள்ளே உங்கள் டேரிஃப் சேஞ்சு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. டேரிஃப் சேஞ்சு கால அவகாசம் வந்து 7 நாள் தான். இவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பயனுள்ளதாக இருந்தேன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. நன்றி, மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன்.